RTM Tamil Chedigal, Ungalakaga, Ungaludan, Vanakam, Nan Tyagarajan Muthusami, Indriya Talipu Chedigal. BTL Tadupusi, Payanathadathai Nerivetra, Malaysia, Brunei, Kolgai Alavil Inakkam, SOP-kal Aarayappadum. COVID-19 Tadupusi, Sandhidharai Angikarikka, Malaysia, Philippines Isaivu, Manilavil Sikkiya, Malaysiyargal Pirachanaikku Theervu. Pinangil, Pudhiya Nerigaludan, Masi Maga Theppa Thiruvila, SOP-ai Pinpatrumbadi, Bakthargalukku Arivuruthal. மலேசியாவுக்கும் புருனைக்கும் இடையே வீட்டியல் வான்தரை மார்க்க தடுப்பூசி பயணத்தட திட்டத்தை செயல்படுத்த இரு நாடுகளும் கொள்கை அளவில் இசைந்துள்ளன. அந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த பேச்சுக்களை மேற்கொள்ளுமாறு தொடர்புடைய அமைச்சுக்களை கேட்டுக்கொள்ளவிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். புருனைக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் அந்நாட்டு ஆட்சியாளர் சுல்தான் ஹஸ்னால் போல்கியாவுடன் நூருல் ஈமான் அரண்மனையில் சந்திப்பு நடத்தினார். மலேசியாவுக்கும் புருனைக்கும் இடையே வாரத்துக்கு 4 விமான பயண சேவைகளை மேற்கொள்ளவும் அந்த சந்திப்பில் இணக்கம் காணப்பட்டது. எல்லை மூடப்பட்டதால் புருனையில் உள்ள மலேசியர்கள் ஈராண்டுகளாக தாயகம் திரும்பாதிருக்கின்றனர். அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றவும் நாட்டின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என பிரதமர் கூறினார். வீட்டியல் திட்டம் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே செயல்படுத்தப்படும் வேளையில் இந்தோனேசியாவுடனும் இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. இவ்வேளையில் பிரதமர் அவரின் துணைவி டத்தின் ஸ்ரீ முஹாயினி ஜைனால் அபிடினுடன் நேற்றிரவு 8:30 மணி அளவில் புருனை அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைந்தார். அவர்களை புருனை பட்டத்து இளவரசர் அல் முத்தாடி பிலா, இளவரசி மஸ்னா உட்பட ஏனையோர் வரவேற்றனர். இரு நாடுகளின் தேசிய பண்ணும் ஒன்றன்பின் ஒன்றாக இசைக்கப்பட்டன. பின்னர் அந்நாட்டின் ஆயுதப்படையின் மரியாதை அணிவகுப்பை டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பார்வையிட்டார். மலேசிய பேராளர்கள் குழுவில் வெளியுறவு அமைச்சர் டத்து சைஃபுடின் அப்துல்லா, பொதுப்பணி மூத்த அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபடில்லா யூசுப், கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்து ஸ்ரீ ஷாயிடான் காசிம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மலேசிய சுற்றுப்பயணிகள் இனி தடையின்றி பிலிப்பீன்ஸுக்குள் நுழையலாம். மாயஸ் ஜாத்ரா செயலியில் முழு தடுப்பூசி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் அவர்களிடம் இருக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியது. COVID-19 தடுப்பூசி சான்றிதழை அங்கீகரிக்க மலேசியாவும் பிலிப்பீன்ஸும் இன்று இசைந்தன. அதேபோன்று பிலிப்பீன்ஸிலிருந்து வரும் சுற்றுப்பயணிகள் வேக்சர் பிஎச் செயலியில் முழு தடுப்பூசி பெற்றவர்களுக்கான சான்றிதழை கொண்டிருந்தால் மலேசியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர். அலுவல் பணிக்காகவும் வர்த்தக நோக்கத்துக்காகவும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிலிப்பீன்ஸுக்கு பயணமான மலேசியர்கள் 7 மணிலா நீனோய் அக்கினோ விமான நிலையத்தில் பயணத்தை தொடர முடியாமல் சிக்கலை எதிர்நோக்கினர். இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கருத்திணக்கம், மணிலாவில் உள்ள மலேசிய தூதரகம் தொடர்புடைய அந்த 7 தேவையான உதவிகளை வழங்க வழிகோலி இருக்கிறது. மாயஸ் ஜாத்ரா செயலியில் காணப்படும் மலேசிய இலக்கவியல் தடுப்பூசி சான்றிதழை தடுப்பூசி பெற்றவர்கள் எனும் சான்றாக ஏற்றுக்கொள்ள முடியாது என பிலிப்பீன்ஸ் அமலாக்க தரப்பு கூறியதைத் தொடர்ந்து அந்த 7 பயணத்தை தொடர முடியாமல் பாதிக்கப்பட்டனர். எனினும் மலேசிய தூதரகத்தின் துரித நடவடிக்கையால் அந்த 7 பிலிப்பீன்ஸுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டனர். மாயஸ் ஜாத்ரா செயலியில் COVID-19 ஊக்க தடுப்பூசி பதிவு தொடர்பில் தொழில்நுட்ப சிக்கலை எதிர்நோக்கியிருப்போர் அச்செயலியின் வழி புகார் அளிக்கலாம். அல்லது மீண்டும் ஊக்க மருந்தளவு தடுப்பூசி பெற்ற மையத்தில் வேண்டிய உதவிகளை நாடலாம் என சிபிஆர்சி அவசர நடவடிக்கை ஆயத்த மையத்தின் தரவு பிரிவு தலைவர் மகேஷ் அப்பண்ணன் தெரிவித்தார். அதன் வழி ஊக்க மருந்தளவை பெற்றுக்கொண்டாலும் மாயஸ் ஜாத்ரா செயலியில் இன்னும் அதனை பெறவில்லை என காண்பிக்கும் விவகாரத்துக்கு தீர்வு காண இயலும். தொடர்புடையவர்களின் தரவுகள் கிடைக்கப்பெற்றால் அந்த பிரச்சினையை விரைந்து களைய முடியும்.
எனவே தொலைபேசியில் இன்னும் ஊக்க தடுப்பூசி தொடர்பிலான தகவல் இல்லாதோர் மைசு ஜாத்ராவின் ஹெல்ப் டெஸ்கிற்கு சென்று எம் என குறிப்பிடப்பட்டிருக்கும் பகுதியை சரியான தகவலை கொண்டு பூர்த்தி செய்யுமாறு டாக்டர் மகேஷ் அப்பண்ணன் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்த 5 நாட்களில் சம்பந்தப்பட்டவர்கள் ஊக்க தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதற்கான தகவல் மைசு ஜாத்ரா செயலியில் இயல்பாகவே புதுப்பிக்கப்படும். அதேபோல சந்திப்பு உறுதியின்றி நேரடியாக சென்று தடுப்பூசி பெறுவோரும் தங்கள் தரவுகளை சரியாகவும் முறையாகவும் வழங்க தொடர்புடைய தடுப்பூசி மையங்கள் அல்லது கிளினிக்குகளின் உதவியை நாடும்படி டாக்டர் மகேஷ் அப்பண்ணன் வலியுறுத்தினார். இந்நிலையில் 5 முதல் 11 வயதான சிறாரில் 5.8% அல்லது 2,06,748 பேர் கோவிட் 19 தடுப்பூசியின் முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். பெரியவர்களில் 56.8% ஊக்க மருந்தளவு வழங்கப்பட்டுள்ளது. 97.5% பெரியவர்கள் இரு மருந்தளவுகளையும் செலுத்திக் கொண்டனர். 98.7% குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். 12 முதல் 17 வயது இளையோரில் 89.9% தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 92.5% குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றனர். நாட்டில் இன்று புதிதாக 22,133 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. நேற்றை காட்டிலும் இன்றைய தொற்று எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு 2வது நிலையில் பதிவு செய்யப்பட்ட மிக அதிகமான தினசரி தொற்று எண்ணிக்கை அதிவன சுகாதார தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நோர் இஷாம் அட்புல்லா குறிப்பிட்டார். அதனையடுத்து நாட்டில் கோவிட் 19 தொற்றுக்கு இலக்கானோரின் எண்ணிக்கை 30,83,683 எட்டியுள்ளது. ஆக கடைசியாக தொற்றுக்கு ஆளானவர்களில் 99.34% முதலாம் இரண்டாம் நிலை பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றனர். 0.66% அல்லது 146 பேர் 3ம், 4ம், 5ம் நிலை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டுள்ளது. 8,120 பேர் புதிதாக ஆசிரியர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். நேற்று தொடங்கி அவர்கள் தங்களின் பணியிடத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். மார்ச் 1 தேதி சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் அவர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டுமென கல்வி மூத்த அமைச்சர் டாக்டர் ரட்ஜி ஜீடின் தெரிவித்தார். சிறப்பு பணி அமர்த்துதல் வாயிலாக இதுவரை 18,702 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். நாட்டில் நீண்ட காலமாக நிலவிய ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். மேலும் அதிகமானோரை ஆசிரியர் பணிக்கு நியமிக்கவும் பணியமர்த்தவும் கல்வி அமைச்சு கல்வி சேவை ஆணையத்துடன் அணுக்கமாக ஒத்துழைக்கும். வரும் கல்வி தவணை தொடங்கும் முன் ஆசிரியர் தேவையை நிறைவு செய்யும் கடப்பாடு கல்வி அமைச்சுக்கு உண்டு என்பதை டாக்டர் ரட்ஜி சுட்டிக்காட்டினார். நாட்டின் தேவையை நிறைவு செய்யக்கூடிய வகையில் கோழி முட்டைகள் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்ப இன்னும் 4 மாதங்கள் ஆகும். அவ்விரு இன்றியமையா பொருட்களின் விநியோகத்தை சீராக்க பல்வேறு சலுகைகளும் உதவிகளும் வழங்கப்படுவதாக வேளாண் உணவுத் தொழில் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி தெரிவித்தார். மூலப்பொருள் தீவனம் ஆகியவற்றின் விலையேற்றம் காரணமாக அதிக செலவுகளை எதிர்கொண்டிருக்கும் பண்ணையாளர்களின் சுமையை குறைக்க இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் கடந்த வாரம் அறிவித்த அந்த சலுகைகளும் உதவித்தொகைகளும் பண்ணையாளர்களை சென்றடைவது உறுதி செய்யப்படும். அதன் வாயிலாக அவர்கள் கோழி முட்டை உற்பத்தியை செழிக்கச் செய்ய இயலும். விநியோகத்தை சீராக்க பண்ணையாளர்களுக்கு 30 முதல் 40 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தேவைக்கு ஏற்ப கோழி முட்டை உற்பத்தி இருப்பதை உறுதி செய்வதற்கான பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் குறிப்பிட்டார். கால்நடை தீவன தேவைகளை பூர்த்தி செய்ய மக்காச்சோள பயிரிட்டு முறை விரிவுபடுத்தப்படும். அதற்கு தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு கை கொடுக்கும் என அமைச்சர் தான்ஸ்ரீ நோ ஒமார் உறுதியளித்தார். மக்காச்சோள பயிரிட்டு திட்டத்தை விரிவுபடுத்தும் பொருட்டு மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் கீழ் இயங்கும் வேளாண் கூட்டுறவு கழகமும் வேளாண் துறையும் ஒத்துழைக்கலாம். அதன் வழி எல்லா இடங்களிலும் ஒரே முறையிலான தீவன பயிரிட்டு முறையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் கூறினார்.
உதாரணத்திற்கு வேளாண் துறை சோழ பயிரிட்டுக்கு தேவைப்படும் விதைகளையும் தொழில்நுட்ப உபகரணங்களையும் வழங்குகையில் கூட்டுறவு கழகம் பயிரிட்டு நிலத்தை செழுமைப்படுத்த உதவலாம் என தான் ஸ்ரீ நோ ஓமார் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் வழக்கமான நடைமுறைகள் அற்ற கடனளிப்பு திட்டத்திற்கு கூடுதலாக 20 கோடி ரிங்கிட்டை ஒதுக்க அரசாங்கம் இசைந்திருக்கிறது. கோவிட் 19 பெருந்தொற்று, வெள்ள பேரிடர் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குறு தொழில் முனைவர்களுக்கு உதவ அந்த நிதி பயன்படுத்தப்படும் என தான் ஸ்ரீ நோ ஓமார் இவ்வேளையில் கூறினார். அத்திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் தொடங்கி 40 கோடி ரிங்கிட் மதிப்பிலான உதவிகள் பகிர்ந்தளிக்கப்படும் வேளை 13,600 தொழில் முனைவர்கள் பலனடைவர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தொழில் முனைவர்களுக்கு தவணை பணத்தை செலுத்துவதிலிருந்து விலக்கு உட்பட எவ்வித அடமானமும் இன்றி அதிகபட்சம் 10,000 ரிங்கிட் கடனுதவி வழங்கப்படும் என்றும் தான் ஸ்ரீ நோ ஓமார் விவரித்தார். பல்லின கலாச்சாரம் இவ்வாண்டு மலேசிய குடும்ப சித்திராவர்ண விழாவின் கருப்பொருள் அது. நாட்டில் வாழும் பல்லின மக்களின் ஐக்கியத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் வகையில் அந்த கருப்பொருள் அமைந்திருப்பதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நென்சி சுக்ரி தெரிவித்தார். கோவிட் 19 தொற்றை களைய SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றுவது மிக அவசியம். சித்ராவர்ணா விழாவுக்கான SOP விதிகள் வகுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சரவாக்கில் உள்ள நிறுவனங்களுடன் அமைச்சு கைகோர்த்திருப்பதாக டத்துஸ்ரீ நென்சி குறிப்பிட்டார். சரவாக் கூச்சிங் வாட்டர்ஃபிரான் வளாகத்தில் இம்மாதம் 24ஆம் தேதி துவக்கம் காணும் அவ்விழா 27ஆம் தேதி வரை நடைபெறும். அதேவேளை தலைநகரில் உள்ள கைவினை மையத்தில் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை 2022 தேசிய கைவினை நாள் கொண்டாட்டமும் நடந்தேறும் என அமைச்சர் கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் பிப்ரவரி வரை லங்காவி சுற்றுலா திட்டத்தின் கீழ் சுமார் 720,000 உள்நாட்டு அந்நிய சுற்றுப்பயணிகள் அத்தீவுக்கு வருகையளித்ததாக தெரிவித்தார். மலேசிய குடும்ப சித்ராவர்ணா விழாவுக்கு அந்த வெற்றி மேலும் வலு சேர்த்திருப்பதாக அவர் கூறினார். அரசாங்கம் நாட்டின் எல்லை கதவுகளை மீண்டும் திறக்க இவ்விரு திட்டங்கள் அடித்தளமாக விளங்கும். நடப்பு சூழலை கருத்தில் கொண்டு நாட்டின் எல்லை ஏப்ரல் மாத வாக்கில் திறக்கப்படலாம் என டத்துஸ்ரீ நான்சி கோடி காட்டினார். எனினும் அதற்கு முன் பல்வேறு விவகாரங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதை அமைச்சர் விளக்கினார். பயன்பாட்டில் உள்ள 30 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கப்பல்களுக்கு பதிலாக APMM மலேசிய கடல் போக்குவரத்து அமலாக்க நிறுவனம் புதிய கப்பல்களை பெறுவதை உள்துறை அமைச்சு உறுதி செய்யும். விரைவில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட கப்பல்களை தயார் செய்யுமாறு தொடர்புடைய தரப்புகளுக்கு வலியுறுத்தப்படுவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ அம்சா ஜைனுடீன் தெரிவித்தார். அதற்கு தேவையான அனைத்து இயந்திரங்களையும் பெறும் நடவடிக்கையை உள்துறை அமைச்சு துரிதப்படுத்தும். திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரின் சட்டவிரோத நடவடிக்கைகளை முறியடித்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த அது துணை புரியும் என டத்துஸ்ரீ அம்சா ஜைனுடீன் விவரித்தார். ஸ்லாங்கோர் கிள்ளான் துறைமுகத்தில் KMRO-வில் நடைபெற்ற மலேசிய கடல் போக்குவரத்து அமலாக்க நிறுவனத்தின் 17வது ஆண்டு நிறைவில் கலந்து கொண்ட பின்னர் டத்துஸ்ரீ அம்சா செய்தியாளர்களிடம் பேசினார். தொழிலாளர்கள் பாதுகாப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு திட்டங்களை மேற்கொள்ள சொக்ஸோ சமூக பாதுகாப்பு அமைப்பு இவ்வாண்டு 35,70,000 ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. அந்த தொகை 37 அரசு சாரா இயக்கங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என மனிதவள துணை அமைச்சர் டத்து அவாங் அஷிம் தெரிவித்தார். ஒதுக்கீட்டின் மூலம் சுமார் 639 வேலை பாதுகாப்பு சுகாதார விழிப்புணர்வு திட்டங்களை செயல்படுத்த இயலும். சொக்ஸோ வழங்கும் அந்நிதியை தொடர்புடைய தரப்புகள் சிறந்த முறையில் கையாள்வதுடன் அத்திட்டங்கள் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என அவாங் ஆஷியம் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு கோவிட் 19 காலகட்டத்தில் 22,50,000 ரிங்கிட் தொகையை கொண்டு அத்தகைய 399 திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு மட்டும் நாட்டில் 56,990 வேலையிட விபத்துகள் பதிவாகின. அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்டது MCP மலேசிய குத்தகையாளர் அகப்பக்கம். அதன் வழி உரிம விண்ணப்பம், பதிவு சான்றிதழ், பண பரிவர்த்தனை என கட்டுமான குத்தகை தொடர்பான அனைத்து அலுவல்களையும் இனி எளிதாக மேற்கொள்ளலாம்.
அந்த ஓரிட அகப்பக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் பதிவு பெற்ற 131,121 குத்தகையாளர்கள் நன்மை அடைவர் என பொதுப்பணி துணை அமைச்சர் டாக்டர் ஆர்த்தோ ஜோசப் கூறுப் கூறினார். இலக்கவியல் தளத்தின் வாயிலாக கட்டுமான துறையை மேம்படுத்தும் வகையில் மலேசிய கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியம் சிஐடிபி அந்த அகப்பக்கத்தை உருவாக்கியிருக்கிறது. நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் பதிவு பெற்ற குத்தகையாளர்களின் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சிஆர்சி எனும் குத்தகையாளர் அட்டை முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மதிப்பீட்டு செயல்முறைகளை எளிதாக்கும் அதேவேளை புதிய கட்டுமான திட்டங்களுக்கு குத்தகையாளர்களை தெரிவு செய்யவும் சிஆர்சி முறையில் உள்ள தரவுகள் அவ்வப்போது புதுப்பிக்கப்படும். வரும் வியாழக்கிழமை மாசி மகம். நாட்டின் பல ஆலயங்களில் மாசி மக திருவிழா நடைபெற்றாலும் பினாங்கில் புகழ் பெற்றது தெப்பத் திருவிழா. துலுபஹாங் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் ஆலய தெப்பத் திருவிழா இவ்வாண்டு புதிய நெறிகளுடன் கொண்டாடப்படவிருக்கிறது. பினாங்கு துலுபஹாங் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் தெப்ப திருவிழா இம்முறை 115வது ஆண்டை எட்டுகின்றது. கடல் அலைகள் தாளாட்ட கடலை நோக்கி அமர்ந்திருக்கும் சிங்கமுக காளியம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஓயாத கடல் அலையாய் அருள்மழை பொழிகிறாள். காளியினும் பெயர் கொண்டாலும் கனிந்த முகம் கொண்ட தாயவள் தெப்பத்தில் கடலில் உலாவரும் காட்சியை காண ஆயிரமாயிரம் பக்தர்கள் மாசி மகத்தன்று துலுபஹாங்கில் கூடுவர். கோவிட் 19 கொள்ளை நோய் நாட்டில் பரவத் தொடங்கிய போது நடைபெற்ற மிகப்பெரிய இந்து சமய திருவிழாவான அது ஈராண்டு இடைவெளிக்கு பின் மீண்டும் இவ்வாண்டு புதிய சூழலில் நடைபெற உள்ளது. விழா வந்து தடப்படாமல் நடத்தணும்னு தான் நம்ம எண்ணம். ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் விழா. இது 125 வருஷம் இந்த ஆலயம் இருக்கு. ஸோ இது வரைக்கும் எந்த தடை இல்லாமல் நடந்துக்கிட்டு வருது. இதுக்கு மேலே நடக்கணும். ஸோ இது நல்லபடியாக நடக்கணும்னா வர மக்களும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ வரவங்கிட்ட வேண்டுகோள், எஸ்ஓபியை கடைப்பிடிங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. வரவங்க வந்து பூஜை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க வெளியாகிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு வழி இருக்கும். அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் கடலில் பயணிக்க தொடங்கும் போது மக்கள் விளக்குகளை கடலில் விடுவது இந்த திருவிழாவின் கண்கொள்ளா காட்சி. ஆனால் வழக்கமாக பாலிஃபார்ம் நுரைப்பு தட்டில் விடப்படும் அந்த விளக்குகளை இயற்கைக்கு நட்புறவான பொருட்களால் தயாரிக்கப்பட்ட வட்டுகளில் வைத்து கடலில் விடுமாறு பக்தர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இறை வழிபாட்டுடன் இயற்கையை பேணும் அந்த ஆலோசனையை பினாங்கு பயணிட்டாளர் சங்க கல்வி பிரிவு அதிகாரி என் வி சுப்பாராவ் முன்வைத்தார். கெடா புக்கிட் ஸ்லாம்பா ஆற்றில் தூய்மைக்கேடு நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் துல்லிய விசாரணையை மேற்கொள்ளும்படி மாநில சுற்றுச்சூழல் துறை பணிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட 6 மாசமடைந்திருப்பதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலியை தொடர்ந்து சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மான் அந்த உத்தரவை பிறப்பித்தார். வழக்கத்துக்கு மாறாக புக்கிட் ஸ்லாம்பா ஆற்றின் வண்ணம் சிவப்பு நிறத்துக்கு மாறிய காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அந்த மாற்றத்தை சில தினங்களாக காண முடிவதாக டாக்டர் ஸ்ரீ துவான் இப்ராஹிம் விவரித்தார். அதன் தொடர்பில் கெடா மாநில சுற்றுச்சூழல் துறை விரைவில் விசாரணையை முடுக்கிவிடும் என்றார் அவர். சரவாக் முதலமைச்சர் பதவி இனி சரவாக் முதல்வர் என்று அழைக்கப்படும். குத்வ மந்திரி எனும் பதம் பிரீமியர் என்று மாற்றப்படுவதற்கு சரவாக் சட்டமன்றம் இன்று அங்கீகாரம் அளித்தது. அந்த பதம் மாற்றப்படுவதற்கு சட்டமன்றத்தில் நடத்தப்பட்ட முதல் வாக்கெடுப்பில் 54 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். அது 3-2 பெரும்பான்மையை பெறவில்லை என்பதை காரணம் காட்டி டிஏபி உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மறு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் 67 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இனி சரவாக் முதலமைச்சர் சரவாக் முதல்வர் என்று அழைக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. அதேபோல மாநிலத்தில் இளைய அமைச்சர் பதவிக்கான பதமும் துணை அமைச்சர் என மாற்றப்பட சட்டமன்றம் இன்று அங்கீகரித்தது. டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் சூரிய சக்தி திட்ட ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணையை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அவரின் வழக்கறிஞர் டத்தோ அக்பர்டின் அப்துல் காடிருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டது. டத்தோ அக்பர்டின் பிப்ரவரி 19 வரை 7 தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென அரசு தரப்பு வழக்கறிஞர் டத்தோ ஸ்ரீ கோபால் ஸ்ரீராம் நீதிபதி முகமது ஜைனி மஸ்லானிடம் தெரிவித்தார்.
டத்து அக்பர்டீனுடன் அணுக்க தொடர்பில் இருந்ததால் டத்து ஜக்ஜித் சிங், அஸ்ருல் ஜுல்கிஃப்லி ஸ்தோக் ஆகிய மேலும் இரு வழக்கறிஞர்களும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை நடைபெறவிருந்த விசாரணையை நீதிபதி முகமது ஜைனி வேறு வழியின்றி ஒத்திவைத்தார். இவ்வேளையில் ஜப்பாக் ஹோல்டிங்ஸ் நிர்வாக இயக்குநர் சைதி அபாங் சாம்சூரின் உட்பட வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து முதன்மை சாட்சியாளர்களையும் விசாரணைக்கு அழைக்க கோரி டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் மனு சமர்ப்பித்திருக்கிறார். டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மீதான வழக்கு விசாரணையும் இறுதி சாட்சியாளர் மீதான விசாரணையும் பிப்ரவரி 23 நடைபெறும் என நீதிமன்றம் அறிவித்தது. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ்ச் செய்திகள்.